ஹலோ ஐயா வணக்கம். காலை வணக்கம். காலை வணக்கம், சொல்லுங்கள். நேத்து இந்த செய்தி எல்லாம் பாத்தீங்களா, கேட்டீங்களா? ஏன்னா 1000 செய்தி வருது, எதுன்னு சொன்னாங்க தெரியும். ஈஆர் ஈஸ்வரன் ஒருத்தர் எம்எல்ஏ கொங்கு நாடு முன்னேற்ற கழகம் சொல்லி ஒரு கட்சியை வச்சுட்டு இருக்காரு இல்லையா? சரி, அவரு என்ன வார்த்தை சொல்லியிருக்காருங்கிறத கொஞ்சம் பாத்தீங்களா? எல்லாம் போடுறாங்க. ஆமா ஆமா, என்ன ஜெயிக்கிறதுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி நம்ம சொன்னதான் சொல்றாங்க, அதுல சந்தோஷப்படுறாரு. ஜெய்ஹிந்த் வார்த்தைங்கிற சொல்லக்கூடாதுன்னா அப்புறம் அவருக்கு இங்க என்ன வேலை? சொல்லக்கூடாதுன்னு இந்திய நாட்டுல என்னங்க வேலை? சரி, தேசப்பற்று இல்ல, உனக்கு நாட்டுப்பற்று இல்ல, இங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லையே. சரி, எங்க வந்து தேனும் பால வச்சு ஊட்டி விடுவாங்களோ அந்த நாட்டுக்கு போக வேண்டியதானே? சரி, என்ன இந்த நாட்டுக்கு, இந்த நாட்டோட எல்லா விதமான உரிமைகளுக்கும் நீங்க வந்து ஆப்போசிட்டா பேசுறீங்கன்னா உங்களுக்கு வந்து எங்க தங்குறதுக்கு எல்லாமே இடம் கொடுத்து உங்களை ராஜா மாதிரி பாத்துக்குவாங்களோ அந்த நாட்டுக்கு கிளம்பிருங்கிறேன். சரி, இந்த கொங்கு, அது கொங்கு நாடு இந்த தேசம் சொல்லாதீங்க, கொங்கு நாடு முன்னேற்ற கொங்குற பேரை மாத்திடுங்க. ஏன்னா கொங்கு நாடுங்கிறது வந்து எப்பேற்பட்ட தியாகிகள் நிறைஞ்ச ஊருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். திருப்பூர் குமரன், குடிகாத்த குமரன்ல இருந்து பிறந்து வளர்ந்து இந்த நாட்டுக்காக உயிர் விட்ட தியாகிகள் அந்த மண், இந்த மண்ணில் உட்காந்துக்கிட்டு ஜெயிக்கிறதுங்கிற வார்த்தை எனக்கு வந்து பிடிக்கலன்னா கிளம்பிடுங்க. சரி, உங்களை யாரும் இருக்கு சொல்லி கம்பல் பண்ணலையே. சரி, நீங்க இருந்து நாட்டை திருத்தணும்னு யாரும் சொல்லலையே. அது வாஸ்தவமா என்னன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு நான் என்ன சொல்றேன்னா, ஜி பிடிக்கலாம் கிளம்புறேன். நான் வேற ஒண்ணுமே நான் சொல்ல வரல ஜினிக்கு, ஆனால் அவரை பத்தி எந்த குற்றம்னு நிறைய சொல்லுவேன் நான். திருப்பூர்ல இருக்கக்கூடிய இருங்க, திருப்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ராமசாமி இந்த கட்சி ஆரம்பிச்சாரு. சரி, இவர் கிடையாது ஆரம்பிச்சவர், பெஸ்ட் ராமசாமி தான் ஆரம்பிச்சாரு. ஏன்னா அவர் கவுண்டர் எங்களுக்கு நல்லாவே தெரியும். சரி, அவர் தான் ஆரம்பத்துல இந்த கட்சியை வந்து கொண்டு வந்தவர். சரி, இவருக்கு வந்து ரொம்ப ரிலேட்டிவ், நச்சினனோ மாமனோ ஆகுறவர். சரி, அவர் வந்து இவர் வந்து அவருக்கு ஆப்போசிட்டா வந்து போர் கொடுக்க வந்து அவர் எதுக்காக சொந்த மாதிரி அவர் விட்டுட்டாரு. சரி, நீயே பாருப்பா அப்படின்னு ஆரம்பத்துல வந்து அவர் தான் எல்லாம் பண்ணது. எங்களுக்கு இன்னும் சாட்சி இந்த பேனர்ல அவங்க எங்கிட்ட இருக்கு, நான் வச்சிருக்கேன். அப்படி சொந்த மாமனுக்கே வந்து துரோகம் பண்ணிட்டு வந்தவர் தான் இந்த ஈஸ்வரன், சரிங்களா? அவருக்கே வந்து இவர் வந்து நியாயமா இல்ல, உண்மையா இல்ல, அவர்கிட்டே உண்மையா இல்ல. அப்ப இவர் வந்து நாட்டுக்கு உண்மையா இருப்பாருங்க வந்து எப்படி நினைக்க முடியும்? ஜெயின்ற வார்த்தை வந்து சொன்னா வந்து அவருக்கு கசக்குதாமா, அது இல்லைன்றது மீது இனிக்குதாமா. அப்ப சீனா போயிட்டா, சீனாவுக்கு போயாச்சுன்னா அங்க வந்து ஜெயின்ற வார்த்தை இருக்காது, அங்க போய் இருக்கலாம்ல. ரெண்டாவது இன்னொரு சர்ச்சை ஒண்ணு வந்துட்டு இருக்கு, அது நீங்க கொஞ்சம் வலைதளங்கள்ல போய் பாருங்க. இவர் வந்து வந்து என்னன்னு சொல்ற, நம்ம அது கொஞ்சம் ஒரு மாதிரியா போயிருக்கு. அவரோட பிறப்பு வளர்ப்பு எல்லாம் போட்டிருக்காங்க. நமக்கு அது தேவையில்ல, ஒரு தனி மனித வாழ்க்கை எதுக்கு நீங்க இருக்கு? நீங்க தனி மனித வாழ்க்கைங்கிறது இல்ல, நீ ஆரம்பத்துல எங்க இருந்து வந்தங்கிறது உன்ன இருக்கு இல்ல, அது ஒண்ணு சொல்லட்டுங்களா? நாடு எங்க நோக்கி போகுதுன்னா என்ன சொல்றேன்னா, பதவி வந்தா எல்லாம் அமைதி இல்ல, இவங்களுக்கு எல்லாம் அகங்காரம் தான் நிறைய பேருக்கு வருது. நீ பதவி வந்த உடனே அந்த பணிவே கிடையாது. இன்னைக்கு வந்து பாருங்க, மோடியோ யாரோ அடக்குறதுக்கெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. மோடி எல்லாம் தூக்கி சாப்பிட்டுருவாங்க. இல்ல, ஒருத்தர் ஒரு நிதியமைச்சர் கண்டபடி எல்லாத்தையும் பிரதமரை வந்து வாய்க்கு வந்தபடி மரியாதை இல்லாம வசப்படுவாங்களா? எவ்வளவு தைரியம் இருந்தா அது பாட முடியும், எவ்வளவு பின்புலம் இருந்தா பண்ண முடியும். நீங்க பேச முடியுமா? நீங்க பாரத பிரதமரை நீங்க வந்து இழிபடுத்தி பேச முடியுமா உங்களால? நான் எதுக்கு பேசணும்? அதான், ஆனா அவன் அவ்வளவு தூரம் தைரியமா பேசுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எவ்வளவு தூரம் அவங்களுக்கு வந்து ஒரு பின்னாடி வந்து எவ்வளவு சக்தி இருக்கணும், இருந்தா பேச முடியும். அதனால வாய் மூடி சேவனே இருங்க, வேற ஏதாவது வேலை வெட்டி இருந்தா செய்யுங்க. அதனால மோடி இங்க பாருங்க, அப்படின்னா இருங்க. அப்ப வாயை வெட்டிட்டு நான் பேசாம இருக்கேன்னா, அப்ப என்னோட தாத்தா பாட்டன்ல இந்த நாடு சுதந்திரம் அடைந்திருக்காங்க, ரத்தம் கொடுத்து பாடுபட்டதெல்லாம் வீணா? அது அன்னைக்கு இருந்தவங்க மனநிலை வேறு, இன்னைக்கு எல்லாம் சுயநல குற்றம் ரைட்டா. நீங்க 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 நல்லா இருந்தீங்கன்னா உங்க பக்கத்துக்காரருக்கு பிடிக்காது, நீங்க எப்படா சாவீங்கன்னு அவன் பார்ப்பான். இல்ல, இங்க ஒருத்தர் ஒரு உண்மையா இல்லையா நான் சொல்லிக்கிறேன். குடிகாத்த குமரனோட பேரன் அப்படின்னு சொல்லி அடிக்கடி வந்து ரொம்ப இந்த யூடியூப்ல பேசிட்டு இருப்பாரு.
கொடிகாத்த குமரனோட பேரனே இதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிக்கலையே. ஏன், எல்லாம் சொந்தக்காரங்கிறதுனாலயா? அவர் சென்னிமலைக்காரதான், சென்னிமலைதான் இருக்கிறாரு. ஏன் கண்டனம் தெரிவிக்கல? உங்க தாத்தா தானே பாட்டுட்டு அந்த கொடிகாத்த உயிர் விட்டாரு. கொடிகாத்த குமரன் பேர் அதனால பெருமையா சொல்றாரு டிவியில. நான் கொடிகாத்த குமரன் பேசுறேன், கொடிகாத்த குமரன் பேரன் பேசுறேன். நெத்தி ஒரு போட்டோ வச்சு திமுகவுக்கே சால்ரா அடிக்கிறது. அங்க இருந்து முடிக்கி விட்டாங்க, அது ரெண்டாவது விஷயம். இவ்வளவு நடந்துச்சு, இதுக்கு ஒரு கண்டனமாவது தெரிஞ்சிருக்கணும்ல. இது பேசுன தவறு. வந்தே மாதிரம் வந்தே மாதிரம் சொல்லித்தானே உயிரை விட்டாரு. அவருக்கு என்ன மரியாதை? உங்களுக்கு பதவி வேணும்னா மட்டும் வந்து நான் கொடிகாத்த குமரன் பேரன் பேசுறேன் அப்படின்னு யூடியூப்ல பேசுறது. இவ்வளவு நேத்தந்தாலும் வந்து ஜெயிந்துங்கிற வார்த்தை வந்து அறுவருக்கு தக்க வார்த்தைங்கிறாரு. அதுக்கு இவர் ஏதாவது ஒரு கண்டனம் தெரிஞ்சிருக்கணும்ல, ஒண்ணுமே தெரிவிக்கல. அப்ப பதவி வேணும் சொன்னது, பதவி பணம் வேணும்னா மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்கிறது. சரி, எல்லாமே இருக்கு. யூடியூப்ல அடிக்கடி வருவாப்ல ஹெச் ராஜா, ஒரு நாள் நிக்க வச்சு அடிப்பேன்னாப்ல. யாரு என்ன அப்படியே தேச துரோகமா பேசிட்டாரு? இப்ப தேச துரோகமாவும் சொந்தக்காரால பேசிருக்காரு. ஒரு கண்டனம் தெரிவிங்க, ஏன் தெரிவிக்கல அப்படின்னா? ஆமா, பெருமாள் செய்ய வேண்டிய வேலையை மோடி செய்ய முடியாது. அவரோட அவதாரம் இருக்குல்ல, அவதாரம் வந்து அவர் தானே செய்யணும். ராத்திரி இன்பகலும் கண்ணு முழிச்சு பொண்டாட்டி புள்ளைய விட்டு அனைத்து தொடர்ந்து ஒரு துரோவி மாதிரி ராணுவ வீரர்கள் வந்து பாதுகாத்துட்டு இருக்காங்க. வேறுபாடுகள் 1000 இருக்கலாம் உங்களுக்கு எனக்கும், 1000 இருக்கட்டும், ஆனா நம்ம நாடு இல்லையா? அது வாஸ்தவம் தான் விளங்குது. என்ன பண்ண சொல்றீங்க? மனசனுடைய மனநிலையை கடும் கண்டனத்தை நான் தெரிவிக்கிறேன். நான் வந்து இதன் மாதிரி நான் கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். முதல்ல மன்னிப்பு கேட்கணும் அவரு. நான் பேசுன தப்பு சொல்லி மன்னிப்பு கேட்க முடியல. உங்களை வேணா மன்னிப்பு கேட்க வைப்பாங்களே ஒழிய. எதுக்கு நான் மன்னிப்பு கேட்கறேன் ஜி? நான் எல்லாம் சோத்துல உப்பு போட்டு தூங்கிடுவேன் ஜி. உப்பு போட்டு போனா 1000 கூட சொல்லுவேன். என் தலை என் தலையே போனாலும் சரி, 1000 முறை ஜெயிக்கும் ஜெயிக்கும் நான் சொல்லிட்டே தான் இருப்பேன். சரி, உப்பு போடாதீங்க. நீ உப்பு போட்டா அதிகமா போட்டீங்கன்னா நோய் வருதான். உப்பு குறைச்சிங்க கோவம் வருமா? உப்பு அதிகமா சேர்த்தா இல்ல நம்ம உப்பு போட்டு மழுங்கிடணும். இந்த ஆள் ஈஸ்வரன் வீட்டுக்கு வேணா மூட மூட உப்பு அனுப்பலாம். அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையில்லை, தவறு இல்லையா? அது எத்தனை கோடி மக்கள் மனமான உணர்வு வந்து பாதிக்கிற மாதிரி இல்லையா இந்த வார்த்தை? நான் என்ன சொல்றேன்னா ஜி, இப்படிதான் இருக்கும் களி. நம்ம எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது ஜி. சாமி பாருங்க, நீங்க கத்துறதுனால இதான் நடக்க போதா? நாளைக்கே உங்களுக்கு பைஜேபி ஆட்சி வந்துட போதா? நீங்க இன்னைக்கு கத்துறதுனால இன்னும் வெயிட் பண்ண 5 வருஷம் காத்தானே ஆகணும் ஜி. இப்படி எல்லாரும் நினைச்சிருந்தாங்கன்னா முதல்ல நாடு சுதந்திரம் கிடைச்சிருக்குமா? அது அன்னைக்கு இருந்த காலகட்டம் வரைக்கும் அன்னைக்கு உண்மையா இருந்தாங்க. அந்த உலகம் நாம தான் கொண்டு வரணும். ஒரு கட்சிக்குள்ளேயே 1000 கருப்பாடுகள் இருக்குது, என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு எதிரி உங்களே தான், அடுத்தவன் கிடையாது. உங்களுக்கு எதிரி உங்களு தான், வேற யாரும் கிடையாது. அடுத்தவன் நமக்கு அந்த மாதிரி சூழ்நிலையில ஆகுது. கிஷோர் கிருஷ்ணாமி அவலகத்தினார் இன்னைக்கு ஒரு குண்டச்சட்டத்துல ஓட்டு அவருக்கு எந்த பாதுகாப்பு எல்லாம் உட்காந்துட்டு இருக்காப்ல. அதனால நான் என்ன சொல்றேன்னா, மொத்தத்துல பெருமாள் செய்ய வேண்டியதே பெருமாள் தான் செய்யணும். மோடியோ நீங்களும் அனுப்பி செய்ய முடியாது. சாமி சீக்கிரத்துல அவதாரம் வருவாரு, இல்ல அவரு பாத்துக்கிடுவாரு. அவருடைய விளையாட்டு ஆரம்பமாகும் விரைவில். கவலைப்படாங்க. ஜெய்ஹிந்த், 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 ஜெய்ஹிந்த்.